கொழும்பு நகரை விசேட வேலை திட்டத்தின் கீழ் கொழும்பு கோட்டை புகையிரத நிலையம் மற்றும் வஸ்தரிப்பு நிலையம் அமைந்துள்ள பஸ்தியான் மாவட்ட பகுதியில் உல்லாசப் பயணிகளை கவரும் வகையில் இந்த மிதக்கும் சந்தை அமைக்கப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும் இந்த மிதக்கும் சந்தையானது தொன்னூத்தி இரண்டு விற்பனைக் கூடங்களுடன் பூங்கா மற்றும் பொழுதுபோக்கு இடங்கள் என்பனவற்றைக் கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது புறக்கோட்டையில் உள்ள இந்த மிதக்கும் சந்தையானது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் காலப்பகுதியில் மஹிந்த சிந்தனை திட்டத்தின் கீழ் அமைச்சின் செயலாளர் கோத்தாபய ராஜபக்சவின் மேற்பார்வையில் நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் இந்த மிதக்கும் வர்த்தக சந்தை தொகுதி நிர்மாணிக்கப்பட்டது இந்த சந்தை இறங்கு துறையானது அன்றைய சுகாதார அமைச்சர் மைத்திரிபால சிறிசேரவினால் தேசத்தின் மரபுரிமைக்காக அர்ப்பணிக்கப்பட்டு தேசத்தார் அறிய கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளவையும் குறிப்பிடத்தக்கது அதேபோன்று உள்நாட்டிற்கும் வெளிநாட்டாருக்கும் மகிழ்ச்சி தரும் ஒரு இடமாக காணப்பட்ட இந்த புறக்கோட்டை காணப்படுவது வேதனைக்குரியதே பலரின் காணப்பட்ட இந்த இடம் கடந்த சில வாரங்களாக சகிக்க முடியாத துருநாற்றம் வீசும் பகுதியாக மாறி சன நடமாட்டம் சந்தைையானதுபோக்கு வெறிச்சோடி காணப்படுகிறது இந்நிலையில் சந்தை இறங்கு துறையானது அமைந்துள்ள பேரோவாவியின் ஒரு பகுதியில் காணப்படும் பாரிய கழிவு தேக்கும் காரணமாகவே இந்த துருநாற்றம் வீசுகின்ற நிலை ஏற்பட்டுள்ளது வாவியில் காணப்படும் கழிவு தேக்கமானது சுத்திகரிக்கப்படாத நிலையில் அச்சுற்றுப்பகுதி முழுவதும் துரு நாற்றத்தினால் மாசடைந்து காணப்படுகிறது ඒන්නේ ඒ කෑල්ල සිුද්ධ කරගත්තනම් මේ ගන්ඳඉන්න. පුරොපපුවාන්ද අධහාහරිලින් පාරාමොකති න චරතුොලිල යේ ජීවනෝබයමක් කොඩුල්ල මිදකම් සඳයි තුගදිවි්‍යාරිகள் පුත්තාන් සෝහமாக පார்ක நிலைக்கு ලාකිවලන. අපි දැන් දව සතර පාකින් වෙළදාමක් නැතු රුපියල් සියක වෙලනාම නඇතුව ගොඩා කසරන වෙලා ඉන්න මෙතන. මනුස්සෙක් කනකොට ට යට නායල්ලග නයනකොට වෙලනාමක් කරන්න බෑ තව කෙනෙ කැවිල හිට ගන්නන ඒ ගඳාපුම් දැන් අපිත් අද උදේන්න දවම කාලත්ුව මේ දැන් බැරිතන්ට බටින් ඉ බැරිකමටක් මේ කෑමටිකක් ගන්න කෑවකත් කණඩ කන්නන கண்டබෑ. சூழல் பிரச்சனைக்கு தீர்வண எற்றி தரவாறு காாய்ந்து நிற்கும் யாவாரிகளும் முகம் சொல்லித்து செல்லும் பாදசாரிகளும் மொக்கைப் படித்து செல்லும் லுகர்வோறும் அரசாங்கத்திடம் வேண்டு හෝල් விடටතන්න. දුවන්බ දවල් ෑමන ගොඩක් ගදයි අව්වටඇද. එලටන්න ඉන්නත් නෑ. අව තමයි පොඩ්ඩාකාර දුවන්නේ ගත වැඩි. நாட்டின் தன்மானத்தில் பங்கு வகிக்கும் இவ்வாறான பொது இடங்களை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடவுள் என சமூக ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர்